ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. இன்றைய தொகுப்புல நம்ம அயோடின் கலந்த உப்பை பற்றி தான் பார்க்க போறோம். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சிறு வயதில் உப்பை வைத்து பல மொழிகளை அறிந்திருப்போம் இல்லையா? எந்த ஒரு உணவும் உப்பில்லாவிட்டால் ருசிக்காது. நாம் தினமும் பயன்படுத்தும் உப்பு சிறந்த உப்பு தான் என்பதை எவ்வாறு உறுதிப்படுத்துவீர்கள்? இலங்கையில் வாழும் நம் கடலோர பகுதியின் மூலமாக பெறப்படும் உப்பையே உபயோகிக்கின்றோம். கடலோரத்தில் இருக்கிற களப்பு பகுதியில் பாத்தி கட்டி சூரிய ஒளி மூலமாக திண்ம பொருளாக மாற்றுவதன் மூலம் இந்த கடல் உப்பு உருவாகிறது. இப்படி பெறப்படும் போது அது கட்டி உப்பாகவே இருக்கின்றது. இந்த உப்பில் 84 வகையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் நாம் தினம் தினம் பயன்படுத்தும் அயோடின் கலந்த உப்பில் இந்த 84 வகையான ஊட்டச்சத்துக்களும் இல்லை. அயோடின் குறைபாட்டால் தைராய்டு போன்ற குறைபாடுகள் வந்ததால் அயோடின் கலந்த உப்பை உபயோகிக்க ஆரம்பித்த நாம் இன்று அதற்கு வேறு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் இன்னும் அதையே பயன்படுத்துகின்றோம். மேலும் இந்த தூள் உப்பு எப்படி உருவாகின்றது என்பதை பார்த்தால், கடல் உப்பில் உள்ள 84 சத்துக்களில் 83 சத்துக்களையும் அகற்றிவிட்டு மீதமுள்ள சோடியம் குளோரைடை மாத்திரம் வைத்து தயாரிக்கப்பட்டதே இந்த உப்பு தூள். இது பிளாஸ்டிக் மற்றும் பிவிசி தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படுகிறது. இதில் செயற்கை அயோடின் கலந்து நமக்கு உணவிற்காக அனுப்புகின்றனர். ஆனால் இந்த தூள் உப்பு விரைவில் கரையக்கூடியது மற்றும் சமிபாடு அடையவும் நேரம் செல்லும். செயற்கை உப்பில் இருக்கும் அயோடின் கரையக்கூடாது என்பதற்காக அதற்கு பல செயற்கையான வேதிப்பொருட்களை சேர்க்கிறார்கள். செயற்கை அயோடின் உப்பு முறையாக வேலை செய்ய வேண்டும் என்றால் சிலேனியம் என்னும் ஒரு தாது பொருள் வேண்டும். அது கடல் உப்பில் தான் இருக்கிறது, செயற்கை அயோடின் உப்பில் இல்லை. இந்த செயற்கை அயோடின் கலந்த உப்பை நாம் சாப்பிடுவதால் ஜீரண கோளாறு, ஹைபோதைராய்டிசம், சிறுநீரக கோளாறு, அதிகமாக வியர்வை சுரத்தல், எடை குறைதல் போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. தைராய்டு என்னும் நோயை தவிர்க்க நாம் அயோடின் உள்ள உணவை உண்ண வேண்டுமே தவிர செயற்கை அயோடின் கலந்த உப்பை உண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இயற்கையாகவே அயோடின் கலந்த உணவுகளுக்காக உள்ள உருளைக்கிழங்கு, வாழைப்பழம், போஞ்சி, பால், மீன் போன்றவையே நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான 15 மைக்ரோகிராம் அயோடினை தருகிறது. இதற்கு மேலாக நாம் ஏன் மேல் அதிகமாக உண்ணும் உணவில் அயோடின் கலந்த உப்பை தினமும் சேர்க்க வேண்டும்? அதனால் முடிந்தவரை கல் உப்பை உணவிற்கு எடுத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க உடனுக்கடியா தெரிந்து கொள்ள நம்ம எம்ஆர் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Yeah.